வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். வடபழனி இல்லை கேகே நகர் இந்த ரெண்டு ஏரியாவில் ஒரு அரை கிரவுண்டோ இல்லை முக்கா கிரவுண்டோ தனி இடம் வாங்கி இஷ்டத்துக்கு வீடு கட்டலாம். இஷ்டம் போல் கீழே கடைங்கள்லாம் போட்டு மேலே வந்து வீடு கட்டலாம். கார் பார்க்கிங் வேணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை ரொம்ப நல்லா தேடிட்டு இருக்கேன். யாராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்கானது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் வந்து தனியாக வீடு கட்டலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் ப்ளஸ் ஒரு கால் கிரவுண்ட் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எனிவே இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு வந்து மெயின் ரோடு, 40 feet ரோடு. இந்த 40 feet ரோட்டுடைய கார்னரில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் இந்த இடம். இந்த பக்கம் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 feet ரோடு. ஸோ மெயின் ரோடு 40 feet ரோடு, சைடில் வர ரோடு 30 feet ரோடு. ஒரு கடைலாம் கட்டணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு 40 feet ரோடு ஃபேஸிங் கடை, அப்படியே அந்த கடையை நீங்கள் இந்த ரோடு ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கடைகள் மூலயமா ஒரு ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி ஒரு பிளானிங்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 feet ரோடு இந்த சைடு இருக்கிறது, அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக வெளியில் இருக்கிறது 40 feet ரோடு. ஸோ கடைங்க அப்படின்னு கட்டுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து 40 feet ரோடு வழியாக போயிட்டு இந்த பக்கம் 30 feet ரோடு வழியாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எல்லோ மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1, 2, 3, 4 ஒரு 4-5 கடைகள் வந்து நல்ல ஒரு ரீசனபிள் சைஸான கடைகள் வந்து தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் கட்டலாம். அப்படியே அந்த கடைக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து வீடும் கட்டிக்கலாம். ஒரு ஹாஃப் முக்கால் கிரவுண்டில் நீங்கள் மேலே ஃபுல்லாக உள்ள அரை கிரவுண்ட்லேயோ மேலே ஃபுல்லாக நீங்கள் வந்து அழகான உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற வீடு சூப்பராக கட்டலாம். இவ்வளோ நேரம் இந்த இடத்த நான் உங்களுக்கு மேலேருந்து காமிச்சிட்டு இருந்தேன், அதாவது மொட்டை மாடியிலேருந்து காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம கிரவுண்ட் சைடில் நிற்கிறோம், அதாவது ஆக்சுவல் இடத்துல நிற்கிறோம். இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அந்த சைட்லேருந்து நீங்கள் இந்த வால் ஃபுல்லாகவுமே அந்த செவரு எண்டு வரைக்குமே 1200 square feet லேண்டு இது. இந்த லேண்டு வந்து உங்களுக்கு ரெண்டு சைடு ஓப்பன் இருக்குது, அதாவது 1-3 30 feet சைடில் ஒரு டோர் என்ட்ரன்ஸும், 40 feet சைடில் அந்த சைடு அந்த ரோடு அந்த மெயின் ரோடு என்ட்ரன்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா கடைகள் இப்படி தான் வரும் உங்களுக்கு கீழே. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 2 divisions ஆஃப் லேண்டு. ஒன்று இது வந்து அரை கிரவுண்டு 1200 square feet, இது வந்து மெயின் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு 600 square feet லேண்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு போனஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்கு ஒரு சின்ன மெசேஜ். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவானா இருக்கலாம், ஒரு தனி இடமா இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஒரு இடம் இருக்கலாம், இல்லை சிட்டிக்குள்ளே ஒரு வீடு இருக்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கலாம். நல்ல பயரை தேடிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹாப்பி ஹோம்ஸை தொடர்பு கொள்ள வேண்டியது தான். ஏன்னா ஹாப்பி ஹோம்ஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கான பயர் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோ எடுத்தோ இல்லை எடுக்காமலோ ஏற்கனவே நம்மளுடைய கஸ்டமர்ஸு நம்மளுடைய வியூவர்ஸு நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி அவங்களுடைய இண்டிவிஜுவல் செப்பரேட் பட்ஜெட்ஸு அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சார் எனக்கு இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தேவை அப்படின்ட்டு. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய வியூவர்ஸுடைய லிஸ்ட்டில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் அது அப்படியே ரெடிமேடாக உங்களுக்கு கிடச்சிடும். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தோ எடுக்காமலோ உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கான பையரை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஹாப்பி ஹோம்ஸோடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு அரை கிரவுண்டு ப்ளஸ் ஒரு கால் கிரவுண்டு, அந்த கால் கிரவுண்டு போனஸ். அதே மாதிரி போர்ஷன் வந்து இந்த சைடும் இருக்குது, அதாவது இது ஆல்மோஸ்ட்ல வந்து ஒரு கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம பார்த்த இடத்த தான் வந்து இப்போ சேல்ஸுக்கு விற்கிறாங்க. ஒருவேளை அந்த சைடு வேண்டாம் எனக்கு, எனக்கு இந்த சைடு வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வீடு ஒட்டின மாதிரி இடம் இருக்குது. இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய டைமென்ஷன் இடம் அது. இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ கம்மிங் பேக் டு நம்ம பார்த்த இந்த கால் கிரவுண்டு ப்ளஸ் அரை கிரவுண்டு இதுக்கான ப்ரைஸ் பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி குயிக்கான இது எங்கே இருக்குதுன்றதும் சொல்லிடுறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 100 feet ரோடு இருக்குது இல்லையா, அதாவது கோயம்பேட்டிலேருந்து கிண்டி கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த 100 feet ரோட்டில் லக்ஷ்மண் சுருதி சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் கேகே நகர் வெறும் 500 meters டிஸ்டன்ஸில் தான் நம்ம இங்கே இருக்கோம். நான் அந்த வீடியோடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பக்கம் என்னுடைய அதாவது மெயின் சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 40 feet ரோடு, அப்படி அந்த சைடு 30 feet ரோடு. ஸோ இது வந்து ஒரு கார்னர் பிளாட்டு. நீங்கள் ஒரு கடையை ஒட்டி வீடு இல்லை வந்து ஃபுல்லாக கமர்ஷியல் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டு, ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இடம். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைட் ஆஃப் த லேண்டும் வாங்கலாம், அதாவது ஒரு கிரவுண்டுக்கும் மேற்கூடிய இடத்துல ஒரு சைடு கார்னர் பிளாட் சைடு தான் இவங்க வந்து சேல்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு இது வேணும்னாலும் யா யூ கேன் பை திஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு 40 feet ஒரு 30 feet ரோட்டில் இருக்கக்கூடிய கார்னர் பிளாட்டோடைய ஹாஃப் ப்ளஸ், அதாவது 1200 plus ஒரு 600 சதுரடி நிலம், ஒரு முக்கால் கிரவுண்டு கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தோடைய எங்களுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 2,40,00,000 ரூபாய். இது வெறும் ஆஸ்கிங் ப்ரைஸ் தான். நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பார்த்துட்டு நீங்களே இந்த சரௌண்டிங்லாம் பார்த்து இந்த ஏரியாவுடைய பொட்டன்ஷியல் இந்த லேண்டுக்கு எப்படி அப்ரிஷியேட் ஆகுன்றதெல்லாம் நீங்கள் உணர்ந்துட்டு
நீங்கள் இந்த ப்ரைஸ்லேருந்தும் மேற்படி நீங்கள் நெகோஷியேட் பண்ணி கீழே குறைச்சி இந்த இடத்த உங்கள் சொந்த இடமா வாங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடோ கமர்ஷியல் பிளேஸாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுக்கு ஆரம்பமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்ககிட்ட டைரெக்டாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் வந்து கேளுங்க, இல்லைனா டைரெக்டாக இங்கே வந்து இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்த உங்கள் சொந்த இடமா கண்டிப்பாக ஆக்கலாம். ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஜஸ்ட் பை காலிங் த நம்பர் டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மீதி எல்லாமே அங்கேருந்து தான் தூங்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸு, சின்னது பெருசுமா, அப்பார்ட்மெண்ட்டு, தனி வீடு, பங்களா, விலா, இந்த மாதிரி நிறைய ஹாப்பி ஹோம்ஸ்லாம் அடிக்கிட்டே இருக்கிறோம். இதுவேளை முத முறையாக நீங்கள் நம்மளுடைய இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஹாப்பி ஹோம்ஸ் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சேரும். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு இதெல்லாம் தேவைப்படும், அவங்க இந்த மாதிரி தான் தேடிட்டுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக தேடிட்டுருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு சிம்பிளாக ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அத்தனை விஷயங்களும் நானே ஆல்ரெடி அதில் சொல்லிட்டதால் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுடைய தேடுதலுக்கு நீங்கள் ஒரு கொடுத்த ஒரு சூப்பர் சஜஷனாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் சேஃபாக இருங்க.